ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கிராமத்து ரெசிபி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, உடச்சி ஊத்துற முட்டை குழம்பு பார்க்க போறோம். ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கிராமத்து ரெசிபி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, உடச்சி ஊற்றுற முட்டை குழம்பு பார்க்க போகிறோம். அது கிராமத்து முறையில் பார்க்க போகிறோம், சட்டியில் வச்சு காட்ட போகிறேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாங்க இப்போ நம்ம சேனலுக்குள்ளார போகலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, ஒரு மண் சட்டியை வச்சுக்குவோம். மண் சட்டி பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். முட்டை குழம்பு பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சவொடனே இதில் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்குவோம். சோம்பு நல்லா வறுபடட்டும். சோம்பு நல்லா வறுபடுச்சு. இப்போ பட்டை வகையில் போட்டுக்கணும். நம்ம பட்டை வகையில் லைட்டாக செகந்தால் போதும், ரொம்ப தீய வச்சிடாதீங்க. பட்டை வகை பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்ச வெங்காயம், ஒரு 5 வெங்காயம் நீட் வாத்தில் வெட்டி வச்சுருக்கா, அதை போட்டுக்குவோம். வெங்காயத்தை நல்லா வதக்குவோம். 5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நல்லா வதக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். வெங்காயம் லைட்டாக வதங்கினவுடனே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். கருவேப்பிலையும் நல்லா கிண்டி விட்டுக்குவோம். வெங்காயம் பார்த்திங்கனா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 5 ஸ்பூன் அளவு போட்டுக்குவோம். நம்ம ஒரு 15 முட்டையில் தான் செய்ய போகிறோம், அதனால் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ வதக்குறோமோ அப்போ தான் வந்து முட்டை குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு, பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்ச 3 தக்காளி அதில் போட்டுக்குவோம். தக்காளி நல்லா வதக்குவோம். தக்காளி நல்லா பச்சை வாசம் போகிற அளவு நான் வதக்குவோம். இது பார்த்தீங்கன்னா வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்குவோம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவு போட்டுங்க. மஞ்சத்தூள் அதிகமாக போடாதீங்க, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுங்க. கரம் மசாலா 1-2 ஸ்பூன் அளவு போட்டுங்க. மல்லித்தூள் 1-2 ஸ்பூன் அளவு போட்டுங்க. வீட்டு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் அளவு போட்டுங்க. இப்போ நல்லா இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்குவோம். மசாலா நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்குவோம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்குவோம். நல்லா அதை கிண்டி விட்டுக்குவோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சுடுவோம். நல்லா கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம வந்து முட்டையை உடச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்குவோம். முட்டையை உடச்சி ஊற்றிக்குவோம். இந்தமாரி ஒரு 12 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்க போகிறோம். இப்போ அவ்வளோதான், 12 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ முட்டையை தனியாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம
இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு, குழம்பு நல்லா கொச்சிருச்சு. இப்போ குழம்பை திறந்து அதில் தேங்காய் பழம் நம்ம ஊற்றிக்குவோம். இப்போ வாங்க திறந்து பார்ப்போம். நல்லா பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பழம் ஊற்றிக்குவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கலாம். தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு மூலி துருவி அரைச்சி எடுத்தாச்சு, அதை இப்போ ஊற்றிக்கணும். இப்போ நல்லா கிண்டி விட்டுருவோம். தேங்காய் பால் ஊற்றினாலே ஓரளவு கட்டி ஆகிடும். இது ஒரு ஒன்றுலேருந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொச்சி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தேங்காய் பால் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொச்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம உடச்சி வச்ச முட்டையை இதில் ஊற்றிக்கலாம். 12 முட்டையும் முட்டை போட்டதுமே ஃபாஸ்ட்டாக கிண்டிடாதீங்க. ஃபாஸ்ட்டாக கிண்டிங்கன்னா முட்டைலாம் உடஞ்சிடும். லைட்டாக கிண்டி விடுங்க, லைட்டாக கிண்டி விடுங்க. ஒரு 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் வெந்தாலே போதும், சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆகிடும். முட்டையிட்ட நல்லா கிண்டிடாதீங்க, லைட்டாக கிண்டி விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகிடுச்சு. முட்டை குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குது, முட்டையும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் புதினா கொத்தமல்லி போட்டு இதை இறக்கி வச்சுடுவோம். அவ்வளோதாங்க, சுவையான கிராமத்து முறையில் முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை இறக்கி வச்சுடுவோம். அவ்வளோதாங்க, கிராமத்து முறையில் சுவையான முட்டை குழம்பு வச்சுட்டோம். நீங்கள் உங்களை செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை அழுத்துங்க.